அன்னைக்கு சிக்னல்ல போட்டோ எடுத்தீங்கள, எங்க அம்மா கூட செத்து போயிட்டாங்களே, அந்த போட்டோ உங்க கிட்ட இருக்கா? ப்ளீஸ்ண்ணா, தாங்கண்ணா, நானும் அம்மாவும் சேர்ந்து எடுத்த ஒரே போட்டோண்ணா. மறுபடியும் எங்க அம்மாவை பார்க்கணும்னா அது உங்களால மட்டும்தானே முடியும். அன்னைக்கு எடுத்த போட்டோஸ்லாம் மெயில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னைக்கு இருந்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் நான் உங்களுக்கு பிரிண்ட் போட்டு கொடுத்துட்றேன். கண்டிப்பாக நாளைக்கு நீ உங்கள் அம்மாவை பார்க்கலாம், ஓகேவா? தேங்க்ஸ்ண்ணா. டேய், என்னடா பண்ணுற? பங்கல்ல கொசுவத்தி இல்லைன்ட்டாங்க மச்சி, அதான் கொசுவத்தி வரைஞ்சி கொசு வெட்டினுங்கிறேன். துப்பாக்கி? ஓகே மச்சி, குட் நைட். ஆமா, துப்பாக்கி உனக்கு அப்பா அம்மா இல்லையா? பாப்பா, அது ஒரு பெரிய கதமா? சாமி, எனக்கு ஆம்பளை புள்ள பிறக்குமா இல்ல பொட்ட புள்ள பிறக்குமா? உனக்கு ஆம்பளை குழந்தை தான் பிறக்கும். இருக்கா உன் குழந்தை வாயில யமன் குடியிருக்கான் தெரியுமா? அந்த குழந்தை வாய திறந்து எந்த உறவு முறைய கூப்பிடுதோ அந்த உறவு முறை அந்த நொடியிலேயே இறந்து போயிடுவாங்க. என்ன சாமி சொல்றீங்க? தாத்தான்னு கூப்பிட்டாக்கா தாத்தா செத்துருவாரு, பாட்டின்னு கூப்பிட்டாக்கா பாட்டி செத்துருவா, அம்மான்னு கூப்பிட்டா அம்மா செத்துருவா, இவ்வளவு ஏன்? அப்பான்னு கூப்பிட்டா அப்ப செத்துருவா. அம்மா, அம்மா குட்டி, செல்ல குட்டி, அப்பான்னு சொல்லு, அப்பான்னு சொல்லு. டேய் புருகா, என் தங்கம்ல மகராச மாதிரி புள்ள பெத்திருக்க, இந்த புள்ள வளர்ந்து நாளைக்கு உன் அப்பான்னு கூப்பிடும் போது செத்துருவ. ஏன்னா என் புள்ள பிறந்து வளர்ந்து என் அப்பான்னு கூப்பிடும் போது செத்து பொழைச்சையா? அம்மா குட்டி, அம்மா சொல்லிட்டு தங்க, அம்மா சொல்லுங்க. என்ன பாக்குறீங்கடி? அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா சுகாமி, எங்க அம்மா இறந்த கொஞ்ச நாள்லயே என்ன பாத்துக்க தாத்தா பாட்டி வந்தாங்க. இங்க பாருங்களா, புள்ள வாயில ஏதோ ஒட்டி இருக்கு. அந்த வாயில இருக்கலாம் பிக்காதீங்க முருகா. தங்க குட்டி, என்னடா ஊரே காலி பண்ணிட்டு மெட்ராஸ் பக்கம் போயிட்டு இருக்க முருகா? அப்ப இங்க இருக்கிற வேலை வெட்டியா வேலை தானே? அதே வேலையை தான் போய் மெட்ராஸ்ல பாக்க போறேன். அப்ப உன் வேலையெல்லாம் யாரா பாப்பா? இங்க எங்கடா வேலை கிடைக்குது? முன்னெல்லாம் வாரத்துக்கு ஒண்ணு கிடைச்சிட்டு இருந்துச்சு, இப்ப எல்லாம் வருஷத்துக்கு ஒண்ணு கிடைக்கிறதே சந்தேகமா இருக்குது. என்னடா பண்றது, குடும்பத்தை நடத்தி ஆகணும். சொல்லுங்க பாட்டி, சொல்லு பாட்டி சொல்லு. நீ தாத்தா சொல்ற பாக்கலாமா? இரு, ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு போவோம், இருந்து வாசிச்சுட்டு போ. சொல்லுடி பாட்டின்னு. பாட்டி, தாத்தா, ரெண்டுமே வா. அப்ப அறா. ஏய் ரவான, உனக்கு வாக்கப்பட்டு வந்த என் தங்கச்சியும் இறந்து போச்சு, குழந்தைய பார்க்க வந்த எங்க அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு எனக்குன்னு யார் இருக்கா? கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். என் தங்கச்சிக்கு சீரியல் இந்த பாத்திர பண்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன்பா. மாமா வந்திருக்காருமா? மாமா சொல்லு, மாமா சொல்லு, மாமா சொல்லுடி. என் செல்ல குட்டி, மாமான்னு சொல்லு, சொல்லுன்னு சொல்றல்ல மாமா. நான் அழுதுனே மாமான்னு சொன்னேன். மாமா, நான் கொஞ்சம் பெருசான உடனே இத்தனை நாளா என் வாயில டேப் போட்டு வச்சிருந்த அந்த பாவி இப்ப என் கைகளையும் கட்டி போட்டுட்டான். அப்ப ஒரு நாள், டேய் அப்பா பார் பலூன் வந்துக்கிறேன் வாடா. டேய், எங்கடா போனா? கை ரவுத்துட்டேனே அப்பா. சந்தேகப்படுறியா? பட்டுக்கோ பட்டுக்கோ. தப்பு பண்ணிட்டியே சிவகாமி. என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டாருமா? ஏன் பக்கத்து வீட்டுக்காரர் செத்துட்டா? இதெல்லாம் உனக்கு புரியாது, கம்னு பத்தன் தூங்கு. உனக்கு யாரும் இல்லையா? என்ன பெத்த அம்மா, நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது ஒரு மஞ்சள் துணியில சுத்தி கூடு துணியில அழிச்சாங்க. அந்த குட்ஸ் வண்டி போய் போய் ஒரு சீர நின்னுச்சு. அங்க ஒரு நல்ல ஆயா என்னை எடுத்து வளர்த்தாங்க. எனக்கு செல்லம்மா ஏதோ பேர் கூட வச்சாங்க. விஜயா.
சூர்யானு வச்சிருப்பாங்க. தேவாலயம் அவனை தேடி நிற்பாங்களே. அவன் சொல்றது நம்பாத. டேய் சக்தி, இந்த படத்தோட டேப் வச்சுதான் நான் டெய்லி வீட்டுல துணிக்காய போடுறேன். செம்ம அடி வாங்க போற படு. ஏதோ கதை தூங்க வைக்கலாம்னு பார்த்தா. ஆமா, உனக்கு யாரும் இல்லையா? நேராச்சு இல்ல, தூக்கம் வருது இல்ல, வா படுத்துக்கோ.